வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கு உங்களுக்கு கோயின்ஸ் கலெக்ஷனும் மற்றது பழைய கரன்சியும் பழைய கோயின்ஸு தான் உங்களுக்கு இன்றைக்கு காட்ட போகிறேன். யூடியூப் தொடங்கின காலத்தில் முதலாவது என்ற வீடியோ அப்லோட் பண்ணி போட்டிருக்கிறேன். கரன்சி தான் பழைய கனேடியன் கோயின்ஸ் கலெக்ஷன் கரன்சி தான் கலெக்ட் பண்ணினது போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்காதாக்கள் அதை போய் பாருங்கள். முதலாவது வீடியோ அது. இப்போ நான் ரெண்டாவது பாகமாக மற்ற வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு இப்போ காட்ட போகுது கனடாட பர்த்டேக்கு அடித்த கோயின்ஸ் தான் காட்டப்புறேன். அது 2017 150th பர்த்டேக்கு அடித்தவங்க அந்த கோயின்ஸ் கலெக்ஷனை தான் காட்டப்புறேன். கனடாட 180th பிறந்த தினம் 2017 இந்த பைசன்ஸ் பிரிண்ட் பண்ணினவங்க. இதுக்கு முதல் 1867 காசுட ஞாபகார்த்தமாக வச்சு தான் இந்த பைசன்ஸை பிரிண்ட் பண்ணினவங்க 180th பர்த்டேக்கு. இந்த பீவருக்கும் இந்த பீவருக்கு இதுதான் இப்போ புழக்கத்தில் உள்ள பைசன்ஸ். இந்த பீவருக்கும் இந்த பீவருக்கும் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இதுதான் இந்த பழைய காசு. மற்றது இங்காலையும் பாருங்கள். இது ரெண்டும் சேமாக அடிச்சிருக்கிறாங்க. குயின் எலிசபெத் இருக்கிறா இதில். இந்த காசும் அதே மாதிரி தான். இது டைமண்டு சொல்கிற 10 cents சொல்லுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான். 150th அனிவர்சரிக்கு அடித்தவங்க. இது பழைய ஆண்டு. நான் பழைய ஆண்டை காட்டுறேன் பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். இந்த அடிச்சிருக்கிற சின்னத்தை சிம்போல். மற்றது இதை பாருங்கள். இது குயின் எலிசபெத் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் இது யங்காக இருக்கிற டைம். இது இப்போத்தையே இருக்கிறது. இதில் க்ரௌன் போட்டிருக்கிறா. இதில் க்ரௌன் போடலவ. இதுக்கு அதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இது 25 1/4 சொல்லுவாங்க. இது ஒன்று கலராக அடிச்சிருக்கிறாங்க, மற்றது கலர் இல்லாமல் பிளெயினாக அடிச்சிருக்கிறாங்க. ரெண்டும் குவார்ட்டர் தான். இதுவும் அதே ஆண்டு தான் அடித்தவங்க. கனடாட அனிவர்சரிக்கு அடித்தவங்க. இது ரெண்டும் சேம் தான். குயின் எலிசபெத் தான் இருக்குது. ரெண்டும் அதே. இது இதை பாருங்க. இதில் இது கலராக வித்தியாசம் அடிச்சிருக்கிறாங்க. இதில் பாருங்க இந்த மூஸ் இருக்குது. இது இப்போத்தைய காசு. இப்போ புழக்கத்துக்குரிய காசு இதுதான். இது $1. இது லூனியன்னு சொல்லுவாங்க. இதில் பிரிண்ட் பண்ணியிருக்கிற சின்னம் டொரண்டோட டவுன் டவுன் அடிச்சிருக்கிறாங்க. இதில் டவுன் டவுன் சிஎன் டவர் இருக்குது இந்த காசில். இதுதான் இப்போ புழக்கத்துக்குரிய காசு. இது மற்ற பக்கம் திருப்பி காட்டுறோம் பாருங்க. ரெண்டும் சேம் தான். இது குயின் எலிசபெத். இது $2 சொல்லுவாங்க. இதை டூனியன்றுவாங்க. இதில் பாருங்க ஒன்று கலரில் அடிச்சிருக்கிறாங்க, மற்றது கலர் இல்லாமல் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பேர் இருக்குது பாருங்க. இதுதான் இப்போத்தைய புழக்கத்துக்குரிய காசு. மற்ற பக்கம் டேர்ன் பண்ணி காட்டுறேன். குயின் எலிசபெத் இதுவும் சேம் தான். இதுவும் சேம் தான். இது மூன்றும் பின்னால் குயின் எலிசபெத் தான். இது மூன்றும் பின்னால் குயின் எலிசபெத் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பாருங்க. இதுவும் வித்தியாசமான காசு. இதை பாருங்க. இதில் அவட க்ரௌன் இருக்கும். இது யங்காக இருந்தது. இது இப்போத்தேது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் இது ரெண்டும் புழக்கத்துக்குரிய காசு. இவ்வளவுதான் இந்த 150th கனடாட அனிவர்சரிக்கு பிரிண்ட் பண்ணின காசு. நான் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு காட்டுறேன் பாருங்கள். 150th பிரிண்ட் பண்ணின கோயின்ஸை மட்டும். இதுதான் 150th கனடாட பர்த்டேக்கு பிரிண்ட் பண்ணின காசு. 2017 பிரிண்ட் பண்ணின காசு. இது $1 கோயின்ஸ். இது 1982 பிரிண்ட் பண்ணின கோயின்ஸ். இது இது 115th அனிவர்சரிக்கு அடிச்சிருக்கிறாங்க. இது $1 காசு. இது பழைய ஆண்டு. இதை பாருங்க. இப்போ புழக்கத்துக்குரிய ஆண்டு இதுதான். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள்.
இது 1936 பிரிண்ட் பண்ணப்பட்டது. இது இதுவும் $1 தான். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க, சைஸையும் பாருங்க. இந்த காசை பாருங்க, கிங் ஜோர்ஜும் குயின் எலிசபெத்தும் இருக்கிறாங்க, ரெண்டும் $1 தான், டிஃப்ரெண்ட் இயர்ஸ். இது 50 சென்ட்ஸ் 1963 அடிச்சிருக்கிறாங்க. மற்ற பக்கம் டேர்ன் பண்ணி காட்டுறேன். இதுவும் குயின் எலிசபெத். இது மூன்றும் 50 சென்ட்ஸ் தான். இது 1968, இது 1969, இது 1972. இதையும் பாருங்க, இதுவும் 50 சென்ட்ஸ் தான். நான் இதுக்கு முதல் காட்டினேன், நான் இதுக்கு மூன்றும் சேம் அடிச்சிருக்கிறாங்க, இது கொஞ்சம் பெருசாக அடிச்சிருக்கிறாங்க. மூன்றும் 4 50 சென்ட்ஸ், இது 5 50 சென்ட்ஸ் தான். ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இயர்ஸும் மற்றது. இது 4 குயின் எலிசபெத், இது கிங் ஜார்ஜ். இது ஒன்றும் பெருசாக அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 50 சென்ட்ஸ் தான். இதுவும் இது 1898 பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இங்கே பாருங்கள், இது விக்டோரியா, குயின் விக்டோரியா. பார்த்தீங்களா, இது குயின் விக்டோரியா. நான் இதுக்கு முதல் காட்டின காசு ஒன்று கிங் ஜார்ஜ், மற்றது குயின் எலிசபெத். முதல் குயின் விக்டோரியா தான் அரசாட்சியில் இருந்தவங்க, அதுக்கு பிறகு குயின் எலிசபெத் மாறினது. இது மூன்றுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள், மூன்றும் 50 சென்ட்ஸ் தான். இது இந்த கோயின்ஸ் 1882 பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பெனி, இது முதல் பெனி பாவிச்சவங்க. இப்போ பாவிக்கிறல்ல பெனி எல்லாம், இப்போ ஒரு 5 இயர்ஸாக பெனி பாவிக்கிறல்ல, இது முதல் பெனி பாவிச்சவங்க இந்த ஆண்டு 1882. இதுவும் பெனி தான், 1 சென்ட்ஸ் என்று சொல்கிற. இது 1854 பிரிண்ட் பண்ணப்பட்டது. இதுவும் பெனி தான். இது 1917 பிரிண்ட் பண்ணப்பட்டது. இதில் ரெண்டுக்கும் வித்தியாசம், இதில் வேறு சின்னம் இருக்குது, இதில் கிங் ஜோர்ஜ் இருக்கிற, மற்றது இதில் விக்டோரியா, மற்றது இதில் குயின் விக்டோரியா. மூன்றும் பெனி தான். இது ரெண்டும் ரெண்டு ஒரே சைஸில் அடிச்சிருக்கிறாங்க, மற்றது ஒன்று பெருசாக அடிச்சிருக்கிறாங்க. மூன்றும் வித்தியாசமான இயர்ஸ். நான் இதை 20 வருஷமாக ஓல்ட் கனேடியன் கரன்சியோ கோயின்ஸோ கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். மற்றது ஷாப்பிங் போனேன் என்று சொன்னால், அதில் பேப்பர் கரன்சியை கொடுத்தேன் என்று சொன்னால் கோயின்ஸ் தருவாங்க. அதில் அந்த கோயின்ஸில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்ப்பேன். பார்த்துட்டு தான் அதில் என்னென்ன வருகுதோ அதை கலெக்ட் பண்ணுவேன். மற்றது வேறு வேறு இடங்கள் ஆன்டிக்யூ ஷாப் இருக்கும், நான் போகிற டைமில், வேறு வேறு இடங்களுக்கு நான் போகிற டைமில், விசிட் பண்ணுற டைமில், வேறு வேறு ப்ராவின்ஸுக்கு போகிற டைமில் இதெல்லாம் இருக்கும். நான் ஆன்டிக்யூ அதில் நான் போய் பார்த்து தெரிவு செய்து எடுப்பேன். எனக்கு தேவையானதை என்னென்ன இயர்ஸ் இல்லை, என்னென்ன வேணும் எனக்கு சொல்லி அதை பார்த்து வாங்கி எடுப்பேன். இது கொஞ்சம் கஷ்டம்தான், இது சேர்க்கறது சரியான அரிது சேர்க்கிற. என்னென்று சொன்னால், எல்லா நாணயங்கள் எல்லா கரன்சியும் எல்லா கோயின்ஸும் நம்மளுக்கு கிடைக்காது. எல்லாரும் இந்த அநேகமாக விருப்பமானவங்க சேர்ப்பாங்க. எனக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த கோயின்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த கனடாட ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு அறியணும்னு ஆசை. ஏனென்று சொன்னால், இங்கே படிச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் பற்றி தெரியும், எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் மகள்கிட்ட, மற்றது தெரிஞ்சாக்கள்கிட்ட, டீச்சர் அப்படியான ஆக்கள்கிட்ட, நான் சிட்டிசன்ஷிப் படிக்க போகிற டைமில் அங்கே படித்தேன் நான், அப்படியான இதில் தான் நான் இந்த கனடாட ஹிஸ்ட்ரியை பற்றி படித்தேன் நான். எனக்கு அதை பற்றி தான் அப்போ தான் தெரிய வந்தது. அதுக்கு பிறகு தான் நாமளும் இப்படி ஒரு இதை கலெக்ட் பண்ணினேன் என்னென்று சொல்லி எனக்கு ஒரு விருப்பம் வந்து ஆர்வம் வந்து கலெக்ட் பண்ணினேன் நான். மற்றது இதில் என்னட்ட நிறைய கோயின்ஸ் இன்னும் இருக்குது, இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், இந்த முதலாவது வீடியோ அப்லோட் பண்ணதை பாருங்கள். ஒவ்வொரு புத்தகமும் வச்சிருக்கிறேன். இது ஸ்பெஷல் கனேடியன் கோயின்ஸ், இது 25 சென்ட்ஸ். மற்றது பாருங்கள், இது டைம் 10 சென்ட்ஸ். மற்றது இது $1,
இது 5 cents புக், மற்றது இது 2 dollar புக், இது 25 cents ஸ்பெஷல் இல்லாத சும்மா நார்மலான இது, மற்றது இங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் நிறைய இதில் இருக்குது, எல்லாம் ஸ்பெஷலான கோயின்ஸ்கள் தான் இதிலெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஃபோல்டரில். மற்றது ஸ்பெஷலான கோயின்ஸ்கள் இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி போடுறேன், என்னென்ன ஞாபகமாக மற்றது எதற்காக இந்த கோயின்ஸ்களை மாற்றி மாற்றி இவங்க பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் அதை விரிவாக வடிவாக காட்டுறேன். இன்னும் வச்சுருக்கிறேன் நிறைய கோயின்ஸுகள், எனக்கு எல்லா கோயின்ஸையும் இப்போ காட்டேனாது. இது என்ற ரெண்டாவது வீடியோ கோயின்ஸ் கலெக்ஷனில், இனி மூன்றாவது வீடியோ நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணி போடுறேன். பாருங்க, நீங்க முதலாவது வீடியோ பார்த்தா தான் ரெண்டாவது வீடியோ உங்களுக்கு விளங்கும். அப்படி நான் அப்லோட் பண்ணி போட்டுக்கொண்டு வர்றத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்களும் இந்த கனடால இருக்கிற என்னென்ன நாணயம் பாவிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறாங்க, இங்க பிரிண்ட் பண்றாங்க, எதுக்காக பிரிண்ட் பண்ணி பாவிக்கிறாங்க, எப்படியான கரன்சிகள் அடிக்கிறாங்க என்று சொல்லி நீங்களும் அறிவீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னு சொல்ல. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன் காய். பாய் காய், டேக் கேர் எவ்ரி ஒன். பாய் பாய் காய், டேக் கேர் எவ்ரி ஒன்.